அனைவருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் டு தி பாசி டியூட்டன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி மாவிளக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு ஃபேன் வந்து வீட்டுக்குள்ளேயே நல்லா உலர வச்சுட்டேன். பாருங்கள், ஈரம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக காஞ்சிச்சுன்னா லைட்டாக துணியை தூக்குனிங்கனாலே தானாக இந்த மாதிரி ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை காய வச்ச அரிசியை எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இந்த அரிசியை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை வச்சு நான் அளவு வந்து சொல்கிறேன். இப்போ அளவு சொன்னால் கொஞ்சம் மாறுபடும். அதனால் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியை. இப்போ நம்ம ரெண்டு இதாக போட்டு நான் அரைக்க போகிறேன். முதல் ஃபஸ்ட்டு நான் எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சு ஒரு சல்லடை வச்சு நல்லா சலைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா அரிசியுமே மீதி நல்லா ஊற வச்சு வறு காய வச்ச எல்லா அரிசியுமே இந்த மாதிரி அரைச்சி ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவிளக்கு பண்ணுறதுக்கு நைஸாக இருக்கணும் மாவு, அதுக்காக தான் நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதில் இன்னும் ஈரம் இருக்குது. ஈர மாவு தான் இது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி நல்லா கட்டியாக உருண்டை பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை நல்லா கட்டி இல்லாமல் உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உதிர்த்து விட்டதுக்கப்புறமா அளவுகள் வந்து இப்போ வந்து பார்க்கலாம் எவ்வளோ அளவுகள் வருதுன்னு. எனக்கு இப்போ 2 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்திருக்கு, பச்சரிசி மாவு வந்திருக்கு. அதாவது இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அளவுகள் வந்து கரெக்டாக சொல்லணும்னா 2 கப் அளவுக்கு 200 கிராம் அளவு வந்து மாவு வந்திருக்கு. இப்போ இதுக்கு சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ இதுக்கு சர்க்கரை பாவு பார்த்திங்கன்னா 2 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இதை நல்லா பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா எந்த கப்பில் அளந்தமோ அரிசி மாவு அளந்தமோ அந்த கப்பில் தான் நான் வந்து சுகர் 1.5 கப் அளவுக்கு போட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர் இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதி வந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்டால் நிறைய வீடியில் சர்க்கரை பாவு எப்படி காய்ச்சணுங்கிறத போட்டிருக்கேன். அதனால தான் இதில் வந்து நான் சர்க்கரை பாவு வந்து எப்படி காய்ச்சணுங்கிறத நான் வந்து காமிக்கல. வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலில் ஸ்வீட் ரெசிபீஸில் இந்த மாதிரி சர்க்கரை பாவு எப்படி காய்ச்சணுங்கிறத போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள் வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஏலக்காய் வந்து ஏலக்காய் இருக்கனால நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் ரொம்ப நைஸாக இருந்தால் ஃபில்டர் பண்ணுங்கிறது இல்லை. எனது வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏலக்காய் பவுடர். அதனால் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏலக்காய் பவுடர் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மாவிளக்கு பண்ணுறதுக்கு ஏலக்காவும் சேர்த்து பண்ணனா, வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருந்ததை ஃபில்டர் பண்ணிட்டேன். சர்க்கரை பாவு கரெக்டாக இருக்கும். 2 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு சுகரும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சர்க்கரை பாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவில் சுகர் சிரப் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கைவிட்டு சூடோடு ஊற்றிட்டு கைவிட்டுறாதீங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே எல்லா சர்க்கரை பாவையும் உள்ளே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி நல்லா ஈக்குவலாக நல்லா கலந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கைவிட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நான் பாதி தான் ஊற்றிருக்கேன், இன்னும் பாதி இருக்குது. அதையும் நான் இப்போ இதில் ஊற்றிக்கிறேன். இதையும் நல்லா கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சூடு ஆனதுக்கப்புறமா கைவிட்டு பிசைஞ்சிக்கோங்க. உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும் மாவிளக்கு பண்ணுறதுக்கு.
உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக நெய் தடவிக்கோங்க கையில். நான் இப்போ இந்த மாவை மூணாக பிரிச்சுக்கிறேன். மாவிளக்கு பண்ணுறதுக்காக ஈக்குவலாக மூணாக பிரிச்சுக்கோங்க. பிரித்ததுக்கு அப்புறமா நம்ம மாவிளக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். ஈஸியாக மாவிளக்கை பண்ண வந்துடும். இந்த மாதிரி கரெக்டான அளவுகளோடு பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க, கேப் இல்லாத மாதிரி. உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா ஒரு கோபுர ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஈஸியாக இந்த மாதிரி மாவிளக்கு பிடிக்க வரும். எனக்கு இப்போ இது கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் இன்னும் சின்ன சைஸுக்கு வேணும். அதனால நான் இப்போ இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துட்றேன். மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். அந்த ஷேப்புக்கு தான் நம்ம இப்போ மாவிளக்கு பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தங்க உருண்டு மாதிரி பிடிப்பாங்க. நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் சைஸுக்கு வந்து நான் இப்போ இந்த மாவிளக்கு பண்ணியிருக்கேன். நாலு சைடு இருக்கிற மாதிரி நான் இப்போ இந்த மாவிளக்கு பண்ணியிருக்கேன். ஈஸியாக பிடிக்க வந்துடும் இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா. அவ்வளோதான், ஒரு ஈஸியான மாவிளக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரே பக்கமே தட்டிகிட்டு இருக்காமல் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி இந்த மாதிரி லைட்டாக தட்டணும். அப்போ தான் விரிசல் இல்லாமல் வரும் மாவிளக்கு. அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது இப்படியே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம விளக்கு போடுற மாதிரி இருந்தால் லைட்டாக வந்து மேலே நடுவில் லைட்டாக ஒரு ஆள்காட்டி விரல் வச்சு லைட்டாக ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க, பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ரவுண்டு நடுவில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான மாவிளக்கு ரெடி. இந்த மாதிரி இருக்கிற மீதி எல்லா மாவுமே நான் மாவிளக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஆள்காட்டி விரலில் நல்லா ஓட்ட போட்டதுக்கப்புறம் பெருவிரல் வச்சு உள்ளே வந்து கேப் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி பெருவிரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த விரிசல்லாம் போயிடும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி மாவிளக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாவிளக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நான் இப்போ சாமிக்கு ரெண்டு மாவிளக்கு போட போகிறேன். அது இல்லாமல் நான் வந்து மாவு வந்து அதே ஷேப்புக்கு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மீதி இருக்க மாவுகளை. நீங்களும் இதே அளவுகளோடு பண்ணி பார்த்துட்டு எப்படி மாவிளக்கு வந்திருக்கேன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.